லலிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களை மாதிரிதாங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்டா லலிதா போயும் போயும் இந்த மச்சக்காலைய கல்யாணம் கட்டிக்கிட்டாலோ தெரியல. லலிதா, நான் ராஜா வந்திருக்கேன். லலிதா, லலிதா கதவு தர, லலிதா, லலிதா, லலிதா கதவு தர. நீங்க யார பாக்கணும்? ஏன் லலிதாவை நான் பாக்கணும்? நீங்க தப்பான விலாசத்துக்கு வந்திருக்கீங்க. நான் தப்பான விலாசத்துக்கு வரல, எனக்கு சேர வேண்டிய பொருள் தான் தவறான விலாசத்துக்கு வந்துருச்சு. அதை திருப்பி எடுத்து போக தான் வந்திருக்கேன். கதவு தர லலிதா. அந்த பொருள் இப்ப மைனரோட மனைவி. எனக்கு சொந்தமான பொருள் மேல இன்னொருத்த விலாசத்தை எழுதி வச்சுட்டா பொருளே அவனுக்கு சொந்தமாயிடுமா? கடவுள் சாட்சியா, சாஸ்திர சம்பிரதாயப்படி எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இல்ல, நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லு லலிதா. அவன் உன்னை பயமுறுத்தினானா? கட்டாயப்படுத்தினானா? இல்ல, உன் தனிமையை பயன்படுத்தி தப்பா நடந்துட்டானா? எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச லலிதா? லலிதா பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லு லலிதா, பிளீஸ் சொல்லு, சொல்லு லலிதா, பிளீஸ் கதவு தர லலிதா, சொல்லு லலிதா, லலிதா பிளீஸ் கதவு தர, கதவு தர லலிதா, லலிதா. அவசியம் நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கேளுங்க, நான் மைனரை காதலிச்சேன், அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஒரு பொண்ணால ரெண்டு பேரை காதலிக்கவே முடியாது. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. நான் ஒருத்தரை தான் காதலிச்சேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அப்ப என்ன காதலிச்சது போலியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பொய்யா? என்னோட நெருங்கி பழகினதெல்லாம் வெறும் நடிப்பா? ஆமா ராஜா, இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபன். படிக்கிற வயசுல ஏற்படுற ஒரு த்ரில். நான் உங்களை காதலிச்சதெல்லாம் போலி. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது போய், அதுக்காக என்ன வெறுத்துருங்க. உங்களோட நெருங்கி பழகினதெல்லாம் வெறும் நடிப்பு. அதுக்காக என்ன மறந்துருங்க. லலிதா, ராஜா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் திரும்பி வரும்போது நீ மனப்பொண்ணா இருக்கணும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப உங்க முன்னால மனப்பொண்ணா தான் நிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பறி கொடுத்தவண்ணா, ஏமாந்தவண்ணா, எரியற இதயத்தோட இருட்டுல நிக்கிற என்னால எப்படிமா ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அதுதான் நம்ம பண்பாடு. ஆசீர்வாதம் கேட்டு காலில் விழுந்தது விரோதியா இருந்தாலும் ஆசீர்வதிச்சே ஆகணும். தப்பு, மனைவியை மட்டும் தனியே ஆசீர்வாதம் பண்றது மகா தப்பு. நானும் விழுறேன், சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த செட்டு நில இல்ல, துணிய முடியல. எங்க காலகானா போய் தரல? அப்ப ஏந்திரி லலிதா. நம்ம கல்யாணம் கட்டிக்கிட்டது இங்க ரொம்ப பேருக்கு பிடிக்கல, கரிச்சு கொட்டுறாங்க. இந்த பொறாமக்காரங்க கண்ணில இருந்து தப்பி எங்கேயாவது கண்காணால இடத்துக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின்லயே புறப்படுவோம். பா, ட்ரெஸ் நான் பேக்கப் பண்றேன். லலிதா, எல்லாருடைய முதலிரவு அலங்கரிக்கப்பட்ட வீட்லயோ ஹோட்டல் ரூம்லயோ மெத்தி மெத்திலே மெத்திலே நடக்கும். ஆனா நம்ம முதலிரவு மட்டும் தனி டைட் ஓடுற ரயில்ல தண்டவாளத்து சத்தத்தோட ஒரே ஜாலி தான். அத ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா ரெடி பண்ணிருக்கேன், சொல்ற உன்னிப்பா கேளு.
குடை ரோட்ல நான் ஜட வேடையா குளிர்ச்சியா பேச ஆரம்பிப்பேன். திண்டுக்கல்ல உன்னை குண்டு கட்டையா தூக்கி படுக்க வைப்பேன். மணப்பாறையில உன் கண்ணத்துல காதல் சின்னங்களை வரைவேன். திருச்சியில நீ வெளிச்சத்தை பத்தி லெக்கப்படுவேன். நான் போய் லைட்டா அடைப்பேன். விழுப்புரம் நம்ம கலக்குறோம், திண்டிவனம் நம்ம காதல் வனம், மதுராந்தகம் ஏகாந்தம். எப்படி டைலாக் நெய் மறந்துட்டியா? ஸ்டேஷன் வந்துருச்சு போல இருக்க, அதான் ஸ்பீட்ல குறையுது. பரவாயில்ல பரவாயில்ல, போய் பால் பழம் வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, மௌனம் சபதத்துக்கு அறிகுறி. ஏய் எல்லா இல்லை, ஏய் இன்னைக்கு எங்க போனாலும் விட மாட்டேன். தப்பிக்க முடியாதா? இல்லடா, டேய் நில்லு. டேய் இந்த உயிரோட விட மாட்டேன். இந்த எவ்வளவு நாளா தேடிட்டு தெரியுமா? அட பாவி, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி அவ வயிற்றுலையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டியடா. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ சாவுக்கு காரணமான முன்ன வாழவே விட மாட்டேன். இன்றையோட நீ ஒழிஞ்ச. மைனர் மச்சக்காளை தற்காப்புக்காக கொலை செய்திருக்கிறார். இருப்பினும் கொலை செய்வது கடுமையான குற்றம். ஆகவே குற்றவாளிக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். லலிதா, முதலவே நடக்கலன்னு முகத்தை சுழிக்காத. 7 வருஷம் அப்படிங்கிறதுல போயிடும். புது செம்போட வருவேன். எப்படி நம்ம டைலாக் புறப்படலாமா? வீரர்களே வந்து வந்து வேணங்கே. ஐயோ ஜானகி, என்ன விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க பாப்பா. இனிமே நான் நீ எதுக்காக அம்மா சாகணும், எதுக்காக சாகணும்? வா, நானும் பல தடவை சொல்லிட்டேன் பார்வதி, என்ன இருந்தாலும் ஜானகியால அவ தங்கச்சிய மறக்க முடியல. ஆகையினால இனிமே இவ இங்கேயே இருக்கட்டும். மறுபடியும் அவ வீட்டுக்கு போய் தனியா இருந்தா துக்கம் தாங்காம எதையாவது செஞ்சுக்குவாம்மா. ஜானகி மனசு எப்படி மாத்துறதுன்னே தெரியலண்ணா. பார்வதி, ராஜாவுக்கு ஜானகிய கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப பொறுப்பை எல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சிட்டா அவ மனசுல இருக்க பாரம் எல்லாம் தானா குறைஞ்சிடுது. என்னமா சொல்றீங்க? நீ எப்ப வருவே உங்ககிட்ட சொல்லணும்னு தாப்பா காத்துக்கிட்டு இருந்தேன்.
அதுக்குள்ள அவ தங்க லலிதா அந்த தரதலையை கட்டிக்கிட்டே குட்டையை குழப்பிட்டா. அவ கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னதான் உனக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் செய்யணுங்கிற என் முடிவை ஜானகி கிட்ட சொல்லு. அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட சம்மதிச்சா. ஜானகியா, ஜானகி, லலிதா தன் கல்யாணத்தை பத்தி உன்னால எதுவுமே சொல்லலையா? சொல்லிருந்தா அந்த கல்யாணம் நடக்க நான் சம்மதிச்சிருப்பேனா? ஐ சி, இத பாரு, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. லலிதாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல, கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி லலிதா என் கூட தான் இருந்தா. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். லலிதாவுக்கு காலேஜ்ல வேலை கிடைக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த நாளே அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா. இன்னைக்கு வரைக்கும் இதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா, தெரிஞ்சே அவ வாழ்க்கையை எதுக்காக பாழாக்கிக்கிட்டான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு புரியுது ராஜா, நீ நினைக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஜானகி உன்னை விரும்புறத லலிதா கிட்ட சொல்லி இருக்கா. தான் அக்காவோட சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கப்படாதுன்னு இவ விலகிட்டா. அத்தோட ஓ மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த காளி பயலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. லலிதா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா பாத்தியா? மாமா, லலிதாவை மறந்து என்னால வாழவே முடியாது. தற்கொலை பண்ணிக்க போன ஜானகியை நான் தடுத்து நிறுத்தினப்போ அவளும் இதே மாதிரிதான்ப்பா சொன்னா. ஜானகி தற்கொலை பண்ணிக்க பார்த்தாளா? எதுக்காக? லலிதாவோட வாழ்க்கை கெட்டு போனத அவளால தாங்கிக்க முடியலப்பா. ஆமா ராஜா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் லலிதா தன்னோட ஆசைகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டா. அவளோட தியாகத்துக்கு பலன் கிடைக்கணும்னா நீ ஜானகிய கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். பட்டாசு மாதிரி நீங்க கோர்ட்ல போட்ட ஒவ்வொரு குண்டும் பட்டார் பட்டார்னு வெடிச்சது. எதிர்க்கட்சியினுடைய வக்கீல் முகத்துல ஈயும் ஆடல எறும்பும் ஓடல. அஞ்சு வருஷமா எந்த பயலாவது உங்களை ஜெயிச்சிருக்கானா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த குமாஸ்தா குழந்தைவேலு தான். நான் எடுத்து கொடுக்கிற பாயிண்ட்ல தானே நீங்க ஜெயிக்கிறீங்க. வாய மூடிட்டு வண்டியில ஏறலாமா? ஏறலாங்க.